காரையும் புக் பண்ணியாச்சு. இப்போ கார் எடுக்க போகிறதே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம புது கார் வாங்குகிறோம். இதான் இங்கே தெரியுது பாருங்க, இப்போ இடிக்காமல் திருப்பியாச்சு, தலைக்குறியே இருக்குது, மாற்று பாதையில் போயிட்டுருக்கோம். என்னோட சிச்சுவேஷனுமே அப்படி தான் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த காரில் உட்காந்தான் கேஎஃப்சி. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு கார் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஃபைனல் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கார் புக் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் அப்படின்னு கொடுங்க. அது நம்ம சேனல் குரோ ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தோசையும் தலைக்கறியும் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நமக்கு டீ இருக்குது. எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் பெருசாக கிடையாது, இப்போ தான் நான் வந்து குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ரோலிங் ஷட்டரோட ரிமோட்டில் சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம வந்து இப்போ மாற்று பாதையில் போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங்க்கு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போயிடலாம். ஃபைனலாக நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கே ஏதோ செடியெலாம் வளர்க்குறாங்க போல தெரியுது. இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம், நம்ம சேனல்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட கார் பார்க்கிங் எப்போவுமே நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டுக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பொருள் வந்து அது நம்ம கையில் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய சிட்டுவேஷனுமே அப்படி தான் ஆயிடுச்சு. சாண்ட்ரோ என்கிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ எனக்கு பெருசாக தெரியாது. பட் இப்போ ஒரு ஒரு நிமிஷமும் நான் வந்து திணறேன். ஒரு சின்ன சின்ன இடத்துக்கும் போயிட்டு நிறுத்துறதுக்கு வந்து அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத நான் இன்னொரு நாள் ரிவீல் பண்ணுறேன். அந்த கார் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா ஒரு சின்ன சந்தில் கூட போய் நம்ம காரை நிறுத்துகிற மாதிரி இருக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா எனக்கு டிரைவர் சீட்லேருந்து பார்த்தேன் அப்படின்னா ரோடியும் வந்து சூப்பராக கிளியராக தெரியணும், பானட் முதக்கொண்டு. ஸோ அப்படி நான் யோசித்தேன். இதான் இங்கே தெரியுது பாருங்கள். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியில் போவோம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பாலம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போடுறதுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு டைமும் வந்து அந்த கீழ் வழியே போவேன். மொதல் அங்கே வரும்போது யோசிச்சிட்டே தான் வந்துட்டுருப்பேன், என்னடா வந்து ஒரு டவுனுக்கு போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நிற்க வேண்டியது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் நான் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கேன். பட் ஃபைனலாக இந்த பாலத்தை போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 9 தான் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு 20 நிமிஷத்துலேயே நான் வந்து பாலத்தை பார்த்துட்டு போயிட்டேன். பட்டு அதை இப்போ கண்டென்ட்டாக வந்து இப்போ தான் வந்து நான் நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்குறேன். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்க வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட்டு நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருக்காங்க, நல்ல விஷயந்தான். இப்போ இந்த பாலம் போட்டது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போட்டதுலேருந்து நான் இப்போ கீழே இறங்குறதில்ல, இது வழி தான் நான் வந்துட்டுருக்கேன். இந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். லெஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோலம் ஓட்டிகிட்ருக்கு. பட்டு உண்மையாலுமே பார்த்திங்கன்னா பாலம் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, நான் எதிர்பார்க்கல. இங்கே ஒரு வழி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதை ஒன்றும் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த ரைட் சைடு பீலமேடு வழியே ரோடை பிடிச்சிக்கலாம் போயிட்டு. ஸோ அப்படியே பாலம் வளையுது பாருங்கள். இதான் மேலே பாலம் தெரியுது பாருங்கள், நம்ம கீழே வழி முடிய போகுது. நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைடில் ஒரு வழி அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த பாலத்தை ஒன்று கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. இங்கேருந்து விட்டாங்க அப்படின்னா நம்ம நேராக சூப்பராக போய்க்கலாம். 1 hour later. இதுதான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க அவினாசி ரோட்டில் இருக்க கேஎஃப்சி. கோயம்புத்தூர் நிறைய கடை இருக்குது, பட் எனக்கு வந்து இங்கே தான் பிடிக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே டிரைவின். இதுக்குள்ளே போகிறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஓட்டுறது கூட ஸ்ட்ரைட்டாக ஓட்டிடலாம், பட் இங்கே திரும்புகிற இடத்துல கொஞ்சம் சிக்கல். ஸோ ஃபைனலாக நம்ம இடிக்காமல் திருப்பியாச்சு. 4 piece ஆர்டிங்ஸ் அவ்வளோ. ஆமாம், ஓகே, தேங்க்யூ. நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த விஷயம் நம்ம கையில் கிடச்சிருச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஃபிங்கர் லிக்கிங் ஆஃபர்ஸ் நவ் ஆன் யூர் ஃபிங்கர் டிப்ஸ் ஒன்லி ஆன் தி கேஎஃப்சி ஆப். அது என்னென்னு அப்புறம் பார்க்கணும். ஸோ உள்ளே நமக்கு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கனுக்கு தர பாக்ஸு, இதில் போட்டாங்க போல. நமக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியும் நல்லா ஹாட்டாக இருக்குது. நம்ம கார் ஷோரூம் இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், அவைலபிளாக இருக்குன்னு சொன்னார். ஸோ நம்ம அங்கே போவோம். A few hours later. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஷோரூமுக்குள்ளே போயிட்டு காரை புக் பண்ணிட்டோம். ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா என்ன கார் வாங்கலாம் என்ன கார் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்தது தான் மிச்சம். நம்ம சாண்ட்ரோ பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் மாதம் சேல் பண்ணோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்
கிட்டத்தட்ட 2.5 மாதத்தை தாண்டிட்டோம். ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறத வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நான் எடுத்தேன். இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டே வந்து சில கலர்ஸ்லாம் இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இல்லை. ஆனால் நம்ம கேட்ட கலரை வந்து நமக்காக ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 1 மாதம் வெயிட் பண்ணும் போல தெரியுது. வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 to 6 weeks வரும் போல் கார் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு. ப்ரீ ஓன்டு கார் போகிறோம் அப்படின்னா நம்ம காரை நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா டிரைவ் பண்ணி பார்த்துட்டு லோனோ இல்லை கேஷாக கொடுத்துட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரில் உட்காந்து தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருந்திருப்போம். காரை புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து நம்ம புது கார் வாங்குகிறோம். நீ எப்போவுமே வந்து ப்ரீ ஓன்டு தானே போவ, இப்போ ஏன் வந்து நியூ காரை புக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் நான் வந்து ப்ரீ ஓன்டு கார்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வீடியோவில் கூட நீங்கள் எனக்கு ஒரு காரை சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணீங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து என் மைண்டில் வச்சுருந்தேன். எனக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன். அதில் நான் வந்து கார் தேடிட்டே இருந்தேன். நம்ம எதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு கார்ஸுக்கு போகிறோம், நிறைய மணி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் நான் சூஸ் பண்ணியிருக்க கார் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு காருக்கும் நியூ காருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ எப்படினாலும் நான் வந்து லோன் தான் போக போகிறேன் அப்படிங்கிறதுனால புது காரே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். காரை புக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கையில் கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு விஷயம் கொடுத்தாங்க. இதில் தான் வந்து காரோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம காரை புக் பண்ணதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. டியர் மிஸ்டர் ராஜலின் டார், தேங்க்யூ ஃபார் புக்கிங் XXX. வி லுக் ஃபார்வர்ட் டு ப்ரொவைட் யூ வித் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் டிலைட்ஃபுல் மெமரிஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் பர்ச்சேஸ். கைண்ட்லி டேக் எ மூமெண்ட் டு ரிவ்யூ தி சம்மரி ஆஃப் யுவர் புக்கிங் டீடைல்ஸ் ஆஸ் திஸ் வில் ஹெல்ப் அஸ் சர்வ் யூ பெட்டர். கஸ்டமர் மிஸ்டர் ராஜலின் டார், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், வெஹிக்கிள் மாடல், வேரியண்ட், வெயிட்டிங் பீரியட் 4 to 6 weeks போட்டிருக்காங்க. கார் நம்ம கையில் வந்த உடனேவே வந்து கார் டெலிவரி விலாக் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து காரை சஜஸ்ட் பண்ண உங்கள் ஒரு ஒருத்தருக்குமே பெரிய தேங்க்ஸ். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் அடிச்சிங்க. நல்ல லென்த்தியெல்லாம் நிறைய பேர் அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அடிச்சிருந்த கமெண்ட்லேருந்து தான் ஒரு காரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நாம் வந்து அடுத்த விலாகில் பார்க்கலாம். காரையும் புக் பண்ணியாச்சு, நம்ம முடிச்சுட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம். போகும்போது புதுசாக கட்டின பாலத்தில் ரிட்டன் போகிற வழி இதுதான். இங்கே வரும்போது மட்டும் நான் பல தடவை கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் திரும்பிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ரைட்டில் தெரியாமல் முட்டணும் அப்படின்னா பாலக்காடு ரோட்டுக்கு போயிடும். ஸோ கரெக்டாக நம்ம லெஃப்ட்டில் திரும்பிடணும். இதே மாதிரி நிறைய பேர் யூட்டன் அடிச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டுக்கு லெஃப்ட்டில் திரும்புங்க, பாலக்காடு ரோட்டுக்கு ரைட்டில் திரும்புங்க.